எப்பவுமே சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னே நம்ம மனசில் பல பிராண்டுகள் வரும். அதில் முக்கியமாக லாம்பர்கினியும் ஒன்றா இருக்கும். ஸோ இப்போ லாம்பர்கினி அவங்களுடைய லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V12 இன்ஜின் வந்துட்டு இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் டிரைவ்ஸ்பார்க் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் டெல்லியில் இருக்கிற லாம்பர்கினி டீலர்ஷிப்பில். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்துட்டு லாம்பர்கினி அவெண்டடோர் அல்டிமே LP 780-4. ஸோ இந்த LP 780-4ன்றது என்ன, நார்மல் அவெண்டடோர் சீரீஸில் இருக்கிற அல்டிமேக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த அல்டிமே பற்றி உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, இது வந்துட்டு இதோடைய டிசைன் வந்துட்டு இன்ஸ்பயர்ட் பை அவெண்டடோர், இல்லை பார்ட் பை அவெண்டடோர்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு அவெண்டடோர் SPJ-உடைய டிசைனிங் பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி அவெண்டடோர் S-உடைய டிரைவிங் டைனாமிக்ஸும் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் வந்துருக்கிறது தான் இந்த அல்டிமேன்னு சொல்லலாம். ஸோ இந்த LP 780-4ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோடைய பவர் அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு 780 PS, அதே மாதிரி 4ன்றது வந்துட்டு இது ஒரு 4-wheel டிரைவ். ஸோ இப்போ இதோடைய டிசைனை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லணும்னாக்கா, லாம்பர்கினி வந்துட்டு அவங்களுடைய ரேஜிங் புல்லோ வந்துட்டு இங்கே சென்டரில் ப்ராமினெண்ட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் லிப்பில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு கார்பன் ஃபைபர். அதே மாதிரி உங்களுக்கு இதில் புதுசாக ஆட் பண்ணிக்கிற டிசைன் எலிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு ப்ரான்ஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூனிக்கான லுக் கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்ப ஏரோடைனாமிக் டிசைன் இது வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒய் ஷேப்பில் அந்த DRLs கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே நீங்கள் சைடில் பார்த்தீங்கனாக்கா, உங்களுக்கு ஃப்ரண்ட் லிப்பில் மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு பானெட் ஆகட்டும், அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு ரியரில் இன்ஜின் பேவோடைய கவர் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு சைட்ஸ் கட்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கார்பன் ஃபைபர் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைட் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு ரொம்பவே ஏரோடைனமிக்லி டிசைன் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வீல்ஸ் பற்றி சொல்லணும்னா, இதில் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபோர்ஜ் அலாய்ஸ். ஏன்னா நார்மலாக எல்லா வீல்ஸ்லையுமே வந்துட்டு காஸ்ட் இருக்கும், இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோர்ஜ் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 20-inch டயர்ஸும், அதே மாதிரி ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 21-inches கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 250x30 section டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 350x25 section டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்மளுக்கு கார்பன் சிராமிக் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்பன் சிராமிக் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 6 piston கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 4 pistons கேலிபர் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்து அவங்கள இட்டாலியன் ஃப்ளாகோட ட்ரை கலர் ஃப்ளாகை வந்துட்டு உங்களுக்கு அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இயர் இஸ் த ஹார்ட் ஆஃப் த மிஷின், அதை பற்றி நான் லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரியர் டிசைனை பற்றி சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு இங்கே அதே மாதிரி 3 Y-shaped LED கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு சென்டரில் லாம்பர்கினியோட லோகோ இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர் பாடி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரியரில் டிஃப்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் டிசைன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரான்ஸ் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் த மிஷின் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, இது வந்துட்டு 6.5 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V12 இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடய பவர்ஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 780 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதோட ஆக்சலரேஷன் பற்றி சொல்லணும்னாக்கா, உங்களுக்கு 0 to 100 வந்துட்டு ஜஸ்ட் 2.8 seconds அச்சீவ் பண்ணோம். அதே மாதிரி 0 to 200 வந்துட்டு உங்களுக்கு 8.7 seconds அச்சீவ் பண்ணோம். ஸோ இப்போ இருக்கிற லாம்பர்கினியோட லைனப்பில் திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆன் கோயிங் காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்டே, இந்த வண்டியில் ஏன் உங்களுக்கு அவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்குதுனாக்கா, இது ஒரு லிமிட்டெட் எடிஷன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு 2 versions வருது உங்களுக்கு. ஒன்று இங்கே இருக்குது, இங்கே பார்க்குறது வந்துட்டு ரோஸ்டர் வெர்ஷன், இதே உங்களுக்கு கூப்பே வெர்ஷன் வருது. ரோஸ்டர் வந்துட்டு ஒரு 250 units தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூப்பே வெர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 350 units தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 வண்டி தான் உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V12 இன்ஜினில் வரும். இல்லை இன்னொரு இது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குற பேட்ஜிங்கு நீங்கள் பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 250 models. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாகர் ரூஃப் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு கன்வெர்ட்டபிளாக இருக்காது, உங்களுக்கு மிஷின் உள்ளே போகாது. இது வந்துட்டு நீங்கள் மேனுவலாக அதை டிமோன் பண்ணணும். இதோடைய ரஃப் டாப், ஸோ அது கூட உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கார்பன் ஃபைபரில் தான் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் உள்ளே வரும்போதே உங்களுக்கு இன்டீரியர்ஸில் பார்க்கும் போது தெரியும் ஒரு ஆர்டிஸ்டிக்கான இன்டீரியர்ஸ்ன்னு நான் சொல்வேன். உங்களுக்கு இங்கே அல்கண்டாரா லெதர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேசர் கட்டில் உங்களுக்கு ஒயிட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரான்ஸ் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாம்பர்கினி லோகோவும் உங்களுக்கு ப்ரான்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஸ்போர்ட்டி இருக்கவே இருக்குது, லாம்பர்கினியோடைய ஸ்போர்ட்டி ஸ்டியரிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கும், டிரைவ் மோட் செலெக்ஷன்ஸ். அப்புறமா இதில் வந்துட்டு உங்களுக்கு 4 drive modes இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளிப் சுவிட்ச் ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அங்கே வந்துட்டு டிஜிட்டல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு அங்கே அல்டிமேன்ற பேட்ஜிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இதில் வந்துட்டு உங்களுக்கு 4-wheel டிரைவும் இருக்குது, கூட உங்களுக்கு ரியர் வீல் ஸ்டியரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வீல் ஸ்டியரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னாக்கா, நீங்கள் சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ராக்கில் ஓட்டும் போது, நீங்கள் ஹையர் ஸ்பீட்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு
ரியர் வீல் ஸ்டேரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு புஷ் அதிகமாக கிடச்சி உங்களுக்கு ட்ராக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி வந்துட்டு இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இது ஆக்சுவலி இது கஸ்டமருக்கப்புறம் டெலிவரிக்கு இருக்கிற வண்டி. இது இந்த அவென்டேடர் அல்டிமே வண்டி இந்தியா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் அப்ராக்சிமேட்லி இது வந்து உங்களுக்கு 7.5-8 crores ஆன் ரோட் இருக்கும். ஸோ இப்போது இந்த லாம்பர்கினியோட லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V12 இன்ஜின் இந்த அவென்டேடர் அல்டிமே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படியோ இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டிரைவ்ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் டிரைவ்ஸ்பார்க். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப்.